ஹலோ சாக்கோ தாட்ஸ், இன்னைக்கு நம்ம தாட்ஸ் எங்க போச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாய் வண்டி கடைக்கு தான் போயிருந்துச்சு. இங்க ஏன் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு நான் சொல்றதை விட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாத்தீங்களா தாட்ஸ், ஒரு குட்டியான ஃபுல்லா நான்வெஜ் லோட ஏத்தி வச்சு மாஸ் காட்டுறாங்க. எவ்வளவு வெரைட்டி ஆஃப் நான்வெஜ்ங்க. ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனா கூட இவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்குமான்னு தெரியல. இட்லி, இடியாப்பம், பொரிச்ச பரோட்டால இருந்து எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு வெறியாயிடுச்சு. முதல்ல ஒரு எறா தோசை ஆர்டர் பண்ணாங்க, வேற லெவல்ல. அந்த தோசையை ஊத்தி அதை எறாவை வச்சு ஒரு ஆபாயில மாதிரி அதுல ஊத்துனாங்க பாருங்க. பார்க்கும் போதே எப்படா தட்டுக்கு வரும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு குடல் கறி எல்லாத்தையும் வாங்கினாங்க. அப்புறம் சிக்கன் லெக்க பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணி தருவேன்னு சொன்னாங்க. ஆஹா அண்ணா, அதை முதல்ல போடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு சிக்கன் லெக்க வாங்கி பிச்சு போட்டு அதில் வெங்காயத்தை போட்டு சரியா ஃப்ரை பண்ணி கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. பண்ணும் போதே அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஒவ்வொரு ஐட்டமும் சாப்பிட்டு முடிக்கும் போது வயிறு ஃபுல்லாயிடக்கூடாதுன்னு தோணும். ஏன்னா வயிறு ஃபுல்லானா வேற ஐட்டம் சாப்பிட முடியாதுல்ல, அந்த மாதிரி இருந்துச்சுங்க பாக்குறதுக்கே. நான் வேற வீடியோ எடுக்கும்போது சரியான பசங்க எப்பதா தட்டுக்கு வரேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில செஞ்சு முடிச்சு ஃபர்ஸ்ட் சிக்கன் லெக்க கொடுத்தாங்க. அதை எடுத்து தட்டுல வச்சு பரோட்டாவோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட்டா இருந்துச்சு. நான் ஒரு சிக்கன் லெக்க வாங்கி அது கூட இட்லியையும் மட்டன் குருமாவையும் வச்சு மூணுத்தையும் வச்சு அடிச்சு கலப்பி தூக்கி தாக்குனுங்க. உண்மையா சொல்றேன், அம்பு டேஸ்ட். நெக்ஸ்ட் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த எறா தோசை வந்துச்சுங்க. அந்த பிரான் தோசை வந்த உடனே சுட சுட ஓபன் பண்ணி பார்த்தா அப்படி புகை வந்து உள்ள அவ்வளவு எறா ஸ்டஃபா இருந்துச்சு. என்னடா இவ்வளவு எறா போட்டிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு தோசையை பிச்சு அப்படியே அந்த பிரானோட சேர்த்து மட்டன் குழம்புல வச்சு ஒரு டிப்பு போனங்க. ஒரு பைட் போன உடனே தான் தெரிஞ்சிச்சு, ஆஹா ஏண்டா இவ்வளவு கூட்டம் இங்க இருக்கிறாங்கன்ட்டு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மக்களுக்கு ஆம்பியன்ஸ் ஒரு மேட்ரே இல்ல. நீங்க நல்ல ஃபுட் கொடுத்தீங்களா, டேஸ்டான ஃபுட் கொடுத்தீங்களா, கண்டிப்பா எங்க இருந்தாலும் வந்து சாப்பிடுவாங்கன்றது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த நாட்டுக்கோழி லெக் ஃப்ரை எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள நான் போயிட்டு ரெண்டு இடியாப்பத்தையும் ரெண்டு மட்டன் குருமாவையும் வாங்கி வச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எப்ப வந்தாலும் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. எப்படா நாட்டுக்கோழின்னு சொன்ன ஒண்ணு நாட்டுக்கோழி, அதை வாங்கி அப்படியே இடியாப்பத்து மேல வச்சாரு பாருங்க. அப்படி இருந்துச்சு பாக்குறதுக்கு, அவ்வளவு பிசினஸ் கூட சுட சூப்பரா இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எங்க ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறதுனே தெரியலங்க. அவ்வளவு பெருசா சூப்பரா வச்சுட்டாங்க, பிச்சு போட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ண, செம சூடா வேற இருந்துச்சு. இடியா பத்து அப்படியே பொறுமையா பிச்சுட்டு அப்புறமா ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண, எடுத்து இடத்துல வச்சுட்டேன். அதை எடுத்து அப்படியே அந்த சூட்டில் தொடவும் முடியல என்னால. அப்படியே நான் பண்ணேன், அப்படியே எடுத்து அப்படியே லைட்டாக ஒரு பைட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பைட்டாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீஸும் ஒரு இடியாப்பமும் எடுத்து வச்சு பார்த்தா வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் பீஸ் எடுத்து உங்களுக்கு நல்லா காட்டலான்னு சொல்லிட்டு இடியாப்பத்து மேலே வச்சு அப்படியே எடுத்து ஒரு பெரிய பைட்டாக உள்ளே போனோம் பாருங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்ட பீஸோடைய டேஸ்ட்டு இப்போ தெரியுதுங்க. அவ்வளோ அழகாக அப்படியே ஸ்லோவாக ஒரு சாறு மாதிரி வந்துச்சுங்க அந்த நாட்டுக்கோழியிலேருந்து. உண்மையாகவே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாட்டுக்கோழியிலேக்கு மஸ்ட்டு ட்ரை, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா எண்டிங் வந்து கலக்கியும் ஆஃப் ஆயிலும் போட்டு அடித்து நொறுக்கணும். ரெண்டு கலக்கி ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே நைஸாக உள்ளே போச்சு பாருங்கள். அருமையாக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு, ஆனால் வயிறு ஃபுல்லாக இருந்தால் எத்தனை கலக்கி வேணாலும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு பயங்கரமான நான்வெஜ் லவரா, கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். இது பல வருஷமாக பாய் இங்கே ரன் பண்ணிட்டு இருக்காராம். இத்தனை வெரைட்டி ஆஃப் நான்வெஜ் வந்து நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு நீங்கள் ஆல்ரெடி இந்த இடத்த விசிட் பண்ணியிருந்தா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நியூ இது மாதிரி எனக்கு நான்வெஜ் ஃபுட் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம சேனல் தாக்கோ தாட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.